ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாசிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி அஸ்மத் குருபரம்பராயே நமஹ. இப்போ முதல் மங்கள ஸ்லோகம், அதுல நம்முடைய பிரதிதந்திர சித்தாந்தங்கள், அதுலயும் பிரதான பிரதிதந்திர சித்தாந்தங்கள் சேடசேதி பாவம், சரீராத்ம பாவம், பெருமாளும் தாயாரும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறது, உபாயமாகவும் பேயமாகவும் இருக்கிறது, அப்ராகிருதமான வஸ்துக்கள்னாலேயே எம்பெருமான அர்ச்சிக்கணும் அப்படிங்கிறது, அர்ச்சிக்கணும் சொல்றதுனால உபாயமா எம்பெருமான எழுந்துள்ளிருக்கான், உபாயத்தை நாம் அனுஷ்டிக்கணும், ஆக சித்தோபாயம் சாத்தியோபாயம் அது சொல்றது, அதன் பிறகு எம்பெருமான் பலத்தை கொடுக்கிறான், அது பலவிதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறான், அந்த ஐஸ்வர்யங்களை கூட ஞானரூபமான ஐஸ்வர்யம், அந்த ஞானன்றதுதான் மோட்சதசை பரியந்தம் இருக்கிறது, அதுலயும் பகவத் கைங்கரிய ரூபமாகவும் இருக்கும். இப்படி அனைத்து விஷயங்களையும் ஒரு ஸ்லோகத்தினால அற்புதமாக சாதிச்சார் சுவாமி தேசிகன். இப்போ இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல இந்த கிரந்தத்தை எதுக்கு ஆதரிக்கணும், இந்த கிரந்தத்தை ஆதரிக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்கணும், முடியும். அதாவது என்னன்னாக்க, பக்திரு வைலட்சண்யம், பிரமாண வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம்னு சொல்லுவார். அதாவது பக்திரு வைசிஷ்டியம், வக்தா சொல்றவர் எப்படிப்பட்டவர், பிரமாணம் எப்படிப்பட்டது, அவர் சொல்லக்கூடிய பிரமாணம் எப்படிப்பட்டது, அவர் சொல்லக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இருந்தாதான் எந்த கிரந்தத்தையும் நம்ம வாசிப்போம். எவ்வளவோ கிரந்தங்கள் லோகத்திற்கு இஷ்டத்தையும் எழுதுறா, அத்தனையும் நம்ம வாசிக்கிறது இல்லையே, அத்தனையும் நம்ம வாசிக்கிறது இல்லை. நமக்கு எது தேவையோ அதை வாசிச்சா பெரும். சுவாமி தேசிகன் தத்துவத்துறை சிந்தனாதிகாரத்துல ஒரு வாக்கியம் அனுகிரகிக்கிறார், உண்ண விறகுடையவன் கிருஷி சிந்தையை விடுமா போலே அப்படின்னு சாதிக்கிறார். அது என்னமோ புதுசா சொல்லல, எல்லாம் தேசிகன் சாதிச்ச விஷயம்தான், நீங்கள்லாம் காலக்ஷேபம் பண்ண விஷயம். இப்ப அடியன் தத்துவம் தாகலாம்னு சொல்றதும் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுல உன்ன விரவுடையவன் கிருஷி சிந்தகை விடுமா போலே அப்படின்னாக்க, ஒருத்தனுக்கு பசி எடுக்கிறது, பசி எடுக்கிற சமயத்துல சாப்பிடணும், சாப்பிடணும்னு அந்த சமயத்துல போய் நான் விவசாயம் பண்ண போறேன்னு இறங்குவானா ஒருத்தன். அதே மாதிரி ஒருத்தனுக்கு சம்சார தாபம் அதிகமா இருக்கு, இந்த சம்சார தாபம் அதிகமா இருக்கும் பொழுது அந்த கிரந்தம் என்ன, இந்த கிரந்தம் என்னன்னா படிப்பான், எது முக்கியமோ அததான் வாசிப்பான், அததான் உபதேசம் வாங்கிப்பான், அங்கதான் சாதிக்கிறார் சுவாமி. சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் புத்தே சலன காரணம் உபதேசாத் ஹரிம் புத்வா திறமே சர்வகர்மசு அப்படின்னு சாதிக்கிறார். நமக்கு ஒரு பிரதிஷ்டிதமான ஞானம் இல்லாம நிலையற்ற ஞானத்தை கொடுக்கக்கூடிய சாமானிய சாஸ்திரங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது தேவையே இல்லை, அது தேவையே இல்லை நமக்கு. ஏன் அப்படின்னாக்க, புத்தி வந்து அது சஞ்சலப்படுத்தி விட்டுரும். இப்படி சஞ்சலப்படுத்தி விடுற ஞானம் எதுக்கு, அது அதுதான் இந்த சாஸ்திர பல சாஸ்திரங்களை வாசிக்கிறதுனால பகுமது. அதனால சாஸ்திர ஜானம் பகுப்பேகம் புத்தேகே திறன காரணம் உபதேசாத் ஹரிம் புத்வா, உபதேசத்தினால எம்பெருமான அறிந்து கொள்ளுப்போ. பிற தெளிவாக ஆச்சாரியன்கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கோங்கோ, அப்படி வாங்கிட்டு அவர் அனுப்புறார் இந்த கிரந்தத்தை தெரிவிங்கோ. இது அடியனுக்கு தெரிஞ்சவர் அந்த சுவாமி அஜாபக்த சுவாமி போய் சேர்த்தார், காலக்ஷேபம் எல்லாம் பண்ணலையே, நான் என்னதான் பண்றது, எனக்கு என்ன கதி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அஜாபக்த சுவாமி நினைவுச்சாரம் சமாசிரேன ஆகி மந்திரோபதேசம் ஆயிருக்கு, பத்னியாசம் பண்ணிட்டு உபாயத்தை அனுப்பிச்சுட்டு நிச்சயம் அப்படி பிரமாண ஆராதனம் பண்ணு, சரசனாம் சொல்லு, தெரிஞ்ச ஸ்தோத்திர பாடங்களை சொல்லு, தெரிஞ்ச பாசுரங்களை சொல்லு, அது போறும் அப்படின்னு நியமிச்சுதான் கேள்விப்பட்டேன். இப்ப என்ன அர்த்தம், எது நமக்கு உபாதையுமோ அதுதானே, இதுல என்ன, ஏன்னா அந்த ஸ்தோத்திர பாடத்தை சொல்லு, சகசிரநாமத்தை சொல்லு, ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளை சரி அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம், இதுல சொல்லப்பட்டது
பரமபுருஷனான எம்பெருமான பத்தி, அதை தெரிஞ்சுட்டா போரும், அந்த கிரந்தத்தை தெரிஞ்சுட்டா போரும், எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டாம். அதனால விஷய வைலட்சணம் அது, இது வந்து சொல்ல போறது எம்பெருமான பத்தி சொல்ல போறது. இன்னொன்னு பக்திரு வைலட்சணியம் முக்கியம். பக்தான்றது யார் இந்த கிரந்தத்தை சொல்றாரோ அவருடைய விசேஷமான ஞானம் எப்படிப்பட்டது, அவருடைய சம்பிரதாயம் எப்படிப்பட்டது, அத்தனையும் பார்க்கணும். அது நம்ம திருட்ட காலக்ஷேபம் பண்றோன்னா அவ வந்து எப்படிப்பட்ட ஞானம், இப்போ அடியேன் வந்து ஏதோ சொல்றோம்னா அக்கா விஜயாபிக்கிறேன்னா அரிய நினைச்சுன்னு சொல்லவே இல்லை, அப்படி வித்தியாபிச்சுடுறேன். அது நிச்சயமான விஷயம். அந்த சுவாமியினுடைய திருவடி படத்தினாலதான் ஏதோ வாக்கு வரதே தவிர்த்து சொதக என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. ஆச்சாரியனுடைய பரம அனுகிரகம் அந்த பலம், அதுலதான் நாலு வாக்கு வருது. அந்த சுவாமியினுடைய திருவடி சம்பந்தத்தினாலதான் நமக்கு ஏதோ வரதே தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. 15-18 வருஷத்துக்கு முன்னாடி அடியன் ஒரு சம்ஸ்தையில உத்தியோகத்துல இருந்தேன், முதல்ல ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட். அப்போ எனக்கு ஏதோ அரவிந்த் மூலியமா பேர் இருந்தது. அவர் என்ன பண்ணாருனாக்க, என்கிட்ட பேசிட்டு இருந்த ப்ரொஃபசர் ஒருத்தர், தெலுங்கு ப்ரொஃபசர், சுவாமியை வந்து நான் சேவிக்க முடியுமான்னு, சுவாமி இல்லையே பரம பேசிட்டாரு, 88லயே பரம பேசிட்டாருன்னு. உடனே சுவாமி போட்டோ இருந்தா காமியே அப்படின்னு, சுவாமியினுடைய போட்டோ ஸ்ரீமந்திரகசாரத்துல பரவாகுட்ட சுவாமி போன்ற ஒரு ஆசிரமத்துல போட்ட புஸ்தகம், அதுல போட்டோ இருந்து அடியன் போட்டோ இருக்கும் போல ஆத்திர இருந்த பிரேம் பண்ணதை இருக்கும் போல அந்த புத்தகத்துல இருந்த போட்டோ எடுத்து போய் காமிச்சேன். அதை பார்த்த மொத்தே இருந்த கைதூப்பினர். அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், நீ ஏதோ பண்டிதன் நினைச்சேன், நீ ஒரு பண்டிதனா இல்ல, இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் தான் ஏதோ நீ பேசுற, உனக்கு ஏதோ இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாரு. நிஜமா என்ன நல்லா புரிஞ்சின்றவர் அந்த ப்ரொஃபசர் தான், சுவாமியை ரொம்ப நல்லா புரிஞ்சின்றவர் அவர் தான். அவர் இந்த அவருடைய அனுகிரகம் தான் நான் பேச வைக்கிறது அப்படின்னு சொன்னிருப்பா இருக்கோ, அதுதான் உண்மையான காரணம். வாஸ்தவமாவே அதான உண்மை. இது இதனால எனக்கு வந்து குறைபாடு இல்லைதான், எனக்கு ஏற்றமை. அதை அப்படி சாதிச்சார் அந்த ப்ரொஃபசர் சொன்னார். அதனால ஒரு ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இல்லாம எதுவுமே வராது. ஆச்சாரியாதிக தேவதாம் சுவதிகாம் அந்யாந்த மன்யாமகே அப்படின்னு சுவாமி ஸ்ரீமதிரேதாரத்துல. ஆகையினால இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால அந்த பரம்பரை அந்த அதுதான் பிரமாணமானது. இந்த பக்தா இருக்கே சுவாமி தேசிகன், அவர் எப்படிப்பட்டவர், எந்த பரம்பரையில யாருடைய வம்சத்துல அவதரிச்சார், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால மற்றொரு வைலட்சணியம். அது மட்டும் இல்லாம இவர் யார்கிட்ட காலக்ஷேபம் பண்ணினவர், யார்கிட்ட கிரந்தங்கள் எல்லாம் அதிகரித்தவர், அதனால அந்த ஞான சம்பிரதாயம்ன்றது எப்படி இருக்குது, அதனால இந்த சம்பிரதாயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம், அதையும் சொல்றாரு. இப்படி சொன்னதுனால இந்த சத்தமுத்தா கலாபம் அப்படிங்கிற கிரந்தமானது ரொம்ப 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 உபாதேய தமம் அது அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு அதை சாதிக்கிறார் சுவாமி. இத சுவாமியே அந்த விஷயத்துல சொல்ற, இத வந்து நான் என்னவோ இது பண்றதா நினைச்சுக்காதீங்கோ, இது வந்து நல்ல சத்சம்பிரதாயத்துல வந்தது. இது சத்சம்பிரதாயத்துல வந்ததா போயிட்டதுனால பக்தர் சம்பிரதாய வைலட்சணியத்தை தெரிஞ்சுக்கோங்கோ, அதனால இது வந்து பிராமாணிகமானது. பிராமாணிகமான முமுட்சுக்கள் இருக்காளே, அவனால இது அவசியம் அனுகிரகிக்கப்படணும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இது அனுகிரகிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா ஒப்புக்கொள்ளப்படணும்னு அர்த்தம், அங்கீகரிக்கப்படணும். மகான்கள்லாம் கிரந்தங்களை பண்ணினாக்க அதெல்லாம் அனுகிரகிப்பான, அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மூணு சொன்னம் பாருங்க, பத்ரு வைலட்சண்யம், பிரமாண வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், இந்த மூணுத்தை கொண்டுதான் அவ அங்கீகரிப்பா மகான்கள்லாம். இதுல சுவாமி வந்து எந்த கிரந்தமா இருந்தாலும் சரி, தாராவிலையும் சாதிச்சிருக்கார், இந்த கிரந்தத்தையும் சாதிப்பார், எத்தனையோ கிரந்தங்கள்ல அதை சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார்னாக்க, இது சில பேர் அங்கீகரிப்பா, சில பேர் ஒத்துக்க மாட்டா. அவ அங்கீகரிச்சதுனால எனக்கு பாக்கியம், அங்கீகரிக்காதனால எனக்கு குறைவு இல்லை. அவ எத்தனாலும் சேர்த்துட்டு போட்டோம். ஏன்னாக்க இது பிரகிருதி குணம், சத்வரஜ சமசு, அதுல ரஜோ குணமும் தமோ குணமும் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்,
அவன் வந்து என்ன பண்ணுவான்னாக்க, இதை அங்கீகரிக்க மாட்டா, பண்ணாமனு தூஷிப்பா. பண்ணாமனு தூஷிக்கிறதுனால அதனால எனக்கு என்ன குறவு வந்துட போகுது? அவனுடைய குணம் அது. அதே பரம சாத்விகளா இருக்கா, சாத்விகளா இருக்கா பிறந்தோம், அந்த ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் சர்வாத்மா இதை அங்கீகரித்து என்ன அனுகிரகிப்பா, அது எனக்கு போகும் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. ஆனா முதல்லயே பிரதிஜை பண்ணிடுறாரு, அதிகாரசாராவிலேயே இரண்டாவது ஸ்லோகத்துல அப்படி சாதிச்சுட்டார். இந்த தத்துவம் தாகலாத்திரையும் இரண்டாவது ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ஆகையினால பக்தர் வைலட்சண்யம், அந்த சத்தம் பிரதாயம் எப்படிப்பட்டது, அதனால அது எவ்வளவு பிரமாணமானது, அதுலையும் தன்னுடைய ஆத்ம விசுவாசத்தையும் சாதிக்கிறார். நேற்றையே சொன்னோம், தேவதீகனுக்கு தன்னம்பிக்கை அதிகம், ஆத்ம விசுவாசம் அதிகம், அதனால அந்த ஆத்ம பலத்தை கொண்டு நிர்ணயம் பண்ற இது என்னால முடிக்கப்பட்டது அப்படிங்கிறார். யாராவது இரண்டாவது ஸ்லோகத்துல முடிச்சுட்ட அப்படின்னு சொல்லுவாளா? 500 ஸ்லோகங்கள், இரண்டாவது ஸ்லோகத்திலேயே சத்தம் சாகலாபத்தை முடிச்சுட்டார், வெங்கடேசன் முடிச்சுட்டார் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி வருமே. ஆனா ஸ்லோகத்துல சொல்லிட்டார் சுவாமி, அதுக்கெல்லாம் சமாதானம் சாதிக்க போறார். அது வந்து ஆனந்ததாயினி, உத்தம சுவாமி இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் அற்புதமான சமாதானம் சாதிச்சிருக்கார். ஆகையினால இந்த மாதிரி ஆத்த விசுவாசத்தோட தேசிகனால் மட்டும்தான் எழுத முடியும். அப்படிப்பட்ட பரிபூர்ண ஏகரேயனுடைய அவதாரமே அவர், பெருமானுடைய அவதாரம். வெங்கடேச அவதாரோயம் தத்தெண்டாம் சோதராபவேதி யதீந்திராம் சோதவேத்தியமும் பிதர்க்கியாயாசு மங்களம் சொல்றோம். நன்றி உலகனையாக்கி அரும்பொருள் நூன் விருத்து அப்படின்னு சொன்னதுனால இது பெருமா திருவேங்கடமுடையானே ஆச்சாரியராக அவதரிச்சிருக்காங்க. ஆகையினால அவராலதான் அதெல்லாம் பண்ண முடியும். அது தன் தான் ஒரு அவதாரம் பண்ணாக்க, அந்த அவதாரம் எப்படிப்பட்டதோ அதுக்கேத்த மாதிரி அபிநயம் பண்ணமாச்சு. அதனால சுவாமி தேசிகன் காலக்ஷேபம் பண்ற அந்த சத்சம்பிரதாயத்தை சாதிக்கிறார் இந்த இடத்துல. அதுல தன்னுடைய திருத்தகப்படார் எப்படிப்பட்டவர், தன்னுடைய பிதாமகர் எப்படிப்பட்டவர், தன்னுடைய ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தியே இங்க அற்புதமா சாதிக்கிறது. இவர் அனந்த சூரி சூனவே அப்படின்னு சொல்றோம். அனந்த சூரி சூனம், அனந்த சூரின்னு இருந்திருந்த அவருடைய திருக்குமாரர் அந்த மாதிரி புண்டரீகாட்சன்றவர் இவருடைய பிதாமகர், அவருடைய திருப்பேரர். அதனால புண்டரீகாட்ச சோமயாஜிகளுடைய பேரர், அனந்த சூரியனுடைய திருக்குமாரர். இந்த புண்டரீகாட்ச சூரியர் இருந்து வருந்தாரு. இவர் வந்து 74 சிம்மாசனாதிபதியில் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அந்த மகானுடைய வம்சம் இவர், அதுவும் விசேஷமானது. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அனந்த சூரி தோஷமற்ற ஞானத்தை உடையவர். இவர் தோஷமற்ற ஞானத்தை உடையவர். ஏன் அப்படின்னாக்க, லோகத்துல பல சித்தாந்தங்கள் இருக்கு, பல சாஸ்திரங்கள் இருக்கு, அந்தந்த சாஸ்திரங்கள் அனைத்தையும் அவர் கற்றறிந்தவர். இப்படி ஒரு அர்த்தம். ஏன்னா அந்த ஸ்லோகத்துல நானா சித்தாந்த நீதி சிரம விமலதியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால பலவிதமான சித்தாந்தங்கள், பலவிதமான சித்தாந்தங்கள்ல ரொம்ப பரிசிரமப்பட்டு தோஷமற்ற ஞானத்தை உடையவராக இந்த அனந்த சூரிகள் எழுந்துள்ளிருந்தவர். அவருடைய திருவேணி சொந்தம் தான் எனக்கு, அதுல அவருடைய திருவேணியிலிருந்து நான் சிறந்தவர் தனுஜா அப்படின்னு சொல்லிக்கிறேன். இங்கே கொச்சங்குளம் சுவாமி வியாக்கியானம் பண்ற, விசாரம் பண்ற, இது என்னது நானா சித்தாந்தம் எப்படி சொல்லலாம்? சித்தாந்தம் ஒன்னாதானே சொல்லணும், சித்தாந்தம்ன்றது ஒண்ணுதான். என்னைக்குமே பல சித்தாந்தங்கள் இருக்காது. பல சித்தாந்தங்கள் சொன்னா ஜெயினன் மாதிரி அனேகாந்தவாதத்தை ஒத்துக்க முடியாதுக்கும், எல்லா சித்தாந்தமும் உண்டு அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அந்த மாதிரி வரக்கூடாது தெரிஞ்சோ, அது எப்படி அது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதற்கு பதிலாக கொத்திமணம் சுவாமியே சாதிக்கிறார். இது அப்படி கிடையாது, ஒரே வஸ்துவில பலவிதமான எண்ணம் வருது. அவர் உதாரணமே காமிக்கிறார்,
பத்திமூலம் சுவாமி, பத்திமூலம் வரதாச்சாரிய சுவாமி மைசூர்ல இருந்து மகாபண்டித பிரவரர். அந்த சுவாமி வந்து ஒரு ஸ்ரீவரா, ஒரு ஸ்ரீவரா. அந்த ஸ்திரீ வரும்பொழுது அவகிட்ட ஒரு சன்னியாசி பிக்ஷுகர், சன்னியாசி பிக்ஷா எடுக்க வர, பாதி பிக்ஷாந்தேகின்னு பிரார்த்திக்கிறார். அந்த சமயத்துல அந்த ஸ்திரீ வெளில வர, அவளை பார்த்த உடனே இவர் பாவம் லோகப்பற்றே இல்லாதவர், உலகப்பற்றே இல்லாததுனால எதுவும் தெரியல. அவருடைய மார்பகங்களை பார்க்கிறார், ஸ்தனங்களை. அதை பார்த்த உடனே இவருக்கு பயமா போயிடுச்சு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, உடம்புல இவ்வளோ பெரிய ரெண்டு கட்டி வந்துருச்சே, இவளுக்கு ஏதோ உடம்பு வந்துருச்சு, அப்படி இருக்கிறதே இந்த அன்னத்தை எனக்கு கொடுத்து இவ போஷிக்கிறான்னாக்க இவ எப்பேற்பட்ட புண்ணியவதி, இந்த புண்ணியவதிக்கு இவ்வளவு கஷ்டம் வரலாமா, அம்மா இத மாதிரி வரணும் வந்துருச்சே உங்களுக்கு கட்டி வந்துருச்சே, இதை போக்கிக்கோங்கோ, வைத்தியம் பார்த்துக்கோங்கோ அப்படின்றார். அவளுக்கு வெக்கமா போறது சங்கோட சங்கோஜமா இருக்கு, அவட்ட அவர்கிட்ட சொல்ல முடியுமா, அதனால அவ பசாம போறான். அந்த சமயத்துல ஒரு நீச்சமான ஒரு புத்தி உள்ளவன் ஒருத்தவனா அவன் அவளை பார்க்கிறான். ஐயோ என்ன அழகா இருக்க, இவருடைய அவயவங்கள் எப்படி இருக்கு, நான் வந்து அனுபவிக்கணும்னு இப்படிப்பட்ட பெண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த சமயத்துல ஒரு நாய் போறது, அந்த நாய் அவளுடைய உடம்ப பாக்குறது, அவளுடைய அவயவங்களை பாக்குறது. அது என்ன பண்றதுன்னாக்க, ஐயோ மாம்சம்னா இப்படிப்பட்ட மாம்சத்தை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு உத்தமமான சன்னியாசி, ஒரு நீச்சமான வெறி பிடித்த காம கண்ணுத்தன், அதன் பிறகு ஒரு வெறி பிடித்த ஒரு நாய், வெறும் மாம்ச பக்ஷணி நாய். இந்த மூணு பேரு ஒரே வஸ்துவ மூணு விதமா அர்த்தம் பண்றார். இந்த மூணு விதமா அர்த்தம் பண்ணும் பொழுது அவாவாளுடைய புத்தி நிலை, அவாவாளுடைய மனோநிலை, அதை கொண்டு இது மாறுபடுகிறது. இது ஒரு விதமான சித்தாந்தம்னாக்க, அது வந்து அனர்த்தத்துல போய் முடியும், தவறானதான் முடியும், அதனால அதை ஏத்துக்க முடியாது. சுவாமி அதை சேர்க்கிறார். அதனால அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, வேற மாதிரி பாருங்கோ, ஒரே மண்ணு, அந்த மண்ணிலிருந்து ஒரு கடம் உண்டாகிறது, சராபம் மூடி உண்டாகிறது, ஒரு மடக்கு, ஒரு சட்டி, இத மாதிரி எத்தனையோ பதார்த்தங்கள் மண்ணிலிருந்து உண்டாகுது. இப்ப எத்தனை வஸ்துக்கள் அங்க, கடம் இருக்கு, சராபம் மூடி இருக்கு, ஒரு சட்டி இருக்கு, ஒரு அகல் விளக்கு இருக்கு, எத்தனையோ இருக்கு. இத பாக்குறவன் ஒத்த என்ன சொன்னா, இது அத்தனையும் மண்ணுதான் அப்படின்னு சித்தாந்தம் பண்றான். இன்னொருத்த சொல்றான், இது மண்ணா இருந்தாலும் இப்பொழுது இது பானை, இது சட்டி, இது மூடி, இது அகல் விளக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப எது தப்பு எது சரி, இவருடைய சித்தாந்தமும் சரி அவருடைய சித்தாந்தமும் சரி, நம்ம அந்த தோகத்துவ கடைசியில வேணாக்கா இது மண்ணிலதான் முடியும், வாசாரம்பணம் விகாரம் நாமதேயம் மர்த்திகேசிய நம்ம முடிக்கலாம். ஆனா ஒரே சித்தாந்தம் இல்ல, இது இவன் ஒரு சித்தாந்தம் சொல்றான், அவங்க ஒரு சித்தாந்தம் சொல்றான், ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆகையினால இந்த சித்தாந்தத்துல இப்படி பல சித்தாந்தங்களை எழுந்து கொள்கிறார் அப்படின்னாக்க, ஒரே விஷயம், ஒரே விஷயத்துல பல சித்தாந்தங்கள். எப்ப பின்னாடி இதெல்லாம் வரப்போகுது. இப்ப பெருமானுடைய கருணை அப்படின்னு சொல்றோம், கருணைய வந்து அவ்யாஜ கருணை, அவ்யாஜ கருணை உண்டுதான் இருக்குன்ற மாதிரி சில பேர் பேசுவா ஏகதேசிகள். தேசியனும் சகேதுக கருணா நிர்ஹேத்துக்கு தயா, சகேத்துக்கு தயான்னு ரெண்டு சொல்ற, இப்பதான் எழுதிட்டு இருக்கேன் அடியன் அதிகம் அவளை எழுதிட்டு இருக்கேன் பாவகிக்கு, இதை இவ்வளவு நாளை டைப் அடிச்சுட்டு இருந்தேன். அங்க முகுந்த கருணாம் வந்தே அப்படின்னு சொல்லிட்டு முக்தே சரிய வத்தரம் சொரூப சம்சதிக்கு நிர்ஹேத்துக்கு சகேத்துக்கவும் அப்படின்னுட்டு அங்க சாச்சிருக்காரு. நிர்ஹேத்துக்குமானவும் சகேத்துக்குமானவும் இருக்கக்கூடிய கருணை இருக்கு பகவானுக்கு ரெண்டு. இப்போ ஏன் அத மாதிரி ஒத்துக்கணும்னா, தென்னாச்சார சம்பிரதாயம் இதுவானதான நீச்சமானதான, அவளும் பெருமாளுக்கு குணத்தை சொல்றதுக்கு சொல்றா, பெருமாள் கணக்க ஒரு உபாயத்தை எதிர்பார்த்துதான்
அனுகிரகிப்பான்னு சொன்னாக்க அவனுடைய கருணைக்கு தோஷம் வந்துருமே, அவனுடைய கருணைக்கு தோஷம் வந்துடும் அது. அதனால தோஷம் வரக்கூடாதுன்றதுக்கோதும் பெருமாள் சகஜகாருண்யம் அப்படி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அதே நாம் என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, அப்படி இல்லை இந்த சகஜகாருண்யத்தினாலேயே எல்லாம் பண்றான்னு சொன்னா பெருமாளுக்கு தோஷம் வந்துருமே, பக்ஷபாதம் தோஷம் வந்துருமே, பக்ஷபாதம் தோஷம் வந்துடும், அது பெரிய தோஷமாச்சு. அங்க கருணைக்கு தோஷம் வந்துடும் அவா சொல்ற, இங்க பக்ஷபாதத்துக்கு தோஷம் வந்துடுமே நாம சொல்றோம், எது சரி எது தவறு? அதனாலதான் சுவாமி பிரிச்சுட்டார், சஹேதுக தயைன்றது பலத்தை அனுகிரகிக்கிறதுல, நிர்ஹேதுக தயை அப்படிங்கிறது ஆத்ம சத்தை. நாம இருக்கோம், நாம இருக்கிறதுக்கு பகவானுடைய கருணை தான் காரணம். நாம இருக்கிறதுன்றதே நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்தியங்கள் அனித்தியேச்சா உற்பன்னங்களாயும் இருக்கை அப்படின்னு தத்துவத்திர இந்திராதிகாரத்துல சுவாமி தேசிகனுடைய சொல்லி. அதனால இந்த நித்தியங்கள் நித்தியங்களாக இருக்க கடவுது அப்படின்னு நித்தியேச்சா சங்கல்பம் அது, அது இந்த நிர்வேதகமான தயினால வளர்ந்துட்டு சொல்றோம். இப்ப ரெண்டு சித்தாந்தம், இந்த ரெண்டு சித்தாந்தத்திலையும் அந்த அனந்த சூரிகள் அவ்வளவு நிபுணர். அதனால பல சித்தாந்தங்கள் அப்படின்னு இருக்குன்னு சொன்னாக்க அதனால ஜெயினன் மாதிரிலாம் தோஷம் வந்துடாது. அனைத்து தத்துவங்களையும் அனைத்து விதமாகவும் அறிந்து கொண்டவர் அனந்த சூரிகள். அதனால அவருக்கு சிரமப்பட்டுதான் எல்லாம் எது உபாதேயம் எது ஹேயம் அப்படின்னுட்டு பகுத்து ஆராய்ந்து அது தெரிஞ்சு இருக்கிறதுனால விவேக ஞானத்துடன் கூடியவர் இந்த அனந்த சூரிகள். அதனால விமலதீயர், விமலதி விமலதீனாக தோஷமற்ற ஞானத்தை உடையவர், அவருடைய திருக்குமாரன் நான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமை வியாசருக்கு ரொம்ப ஆசையம். வியாசர் பாராசக்தியன் அவருக்கு வந்து வியாச பாராசக்தியாக சொல்றதான் உபரிஷத்து. ஏன் அப்படின்னா இனிஷியல் போடுகிறது எல்லாருக்கும் பிடிக்கும். எங்க அப்பா வச்சுன்னு சொல்லிக்கிறது எனக்கு பிடிக்கும், எங்க தாத்தா வச்சுன்னு சொல்லிக்கிறது எனக்கு பிடிக்கும், என்ன நாராயணன் சொல்றார் அப்படி சொல்றதே எனக்கு பிடிக்கல, சின்னாண்டவனுடைய பேரன் சொல்லுவா அது எனக்கு பாக்கியமா இருக்கும், ஐயாவத சுவாமியுடைய சிஷ்யர் சொல்லுவா அது பாக்கியம், தாசாத்யா சுவாமி சிஷ்யன்வா அதுதான் நமக்கு சுரூபம். அதனால இந்த மாதிரி சொல்றதுதானே எல்லாருக்கும் பிடிக்கும். இவர் தன்னுடைய திருத்தகப்பனாருடைய திருநாமத்தை எடுத்து சொல்லிக்கிறார். அவர் ஏன்னா அவர் அவ்வளவு உசந்தவர், அவ்வளவு உசந்த ஆச்சாரியர், அவருடைய திருக்குமார். அது மட்டும் இல்ல, இவர் புண்டரீகாக்ஷருடைய பேரர்வர். புண்டரீகாக்ஷருடைய பேரர்னு சொன்னாக்கா புண்டரீகாக்ஷர் யார் தெரியுமா? அவர் சுவாமியார், யாகத்தன வழியை அனுப்பிச்சவர். தேசிகனே தன்னை தாயார் பிதாமகரை சொல்லச்சு வீத்தத்த மக்க விதேகே அப்படின்னு சாதிக்கிறார். இங்க பல யாகங்களை அனுப்பிச்சவர், ஒன்னுடைய யாகங்களை பண்ணவர் இல்ல, நிறைய யாகங்களை அனுப்பிச்சவர் புண்டரீகாக்ஷர் கூறி அவருடைய பேரவர். இதுல கிரியாவானேக பிரம்மவிதாம் வரிஷ்ட அப்படிங்கிறது உபனிஷத்து. பிரம்மத்துக்கள் எத்தனையோ பேர் இருக்கா, அதுல கிரியாவான்களா இருக்கணும், யாகங்கள் எல்லாம் திருமாளுக்கோசரமே பண்ணி அதை அனுஷ்டிச்சு திருமாளுக்கு சமர்ப்பிச்சு அதுல பக்தி யோகத்தையும் சேர்த்து அனுஷ்டிச்சு எம்பெருமானுடைய பிரீதியை சம்பாதிச்சுக்கணும். அதனால அது விசேஷம். அதனால அந்த கிரியாவானா இருக்கணும், இப்படி கிரியாவானா இருந்தா தான் எம்பெருமானுக்கே ரொம்ப பிடிக்கிறது. காரணம் யாகங்கள்னா பண்ணா மழை பெய்யும், இதெல்லாம் பகவத்கீதையில மூணாவத்தியா நாலாவத்தியா சாத்திருக்காரு. ஆகையினால இது லோக க்ஷேமார்த்தம், தனக்கோசரம் பண்ணிக்க கூடாது, பெருமாள் பிரீத்திக்கோசரம் பண்றோம். இதனால இந்த கிரியாவானா இருக்கிறதுன்றதுதான் பிரம்மத்துக்குள்ளுக்குள்ள ஏற்றத்தை கொடுக்கும். இவரோ பல யாகங்களை அனுஷ்டிச்சவர், அப்படிப்பட்டவருடைய பேரன் நான் அந்த புண்டரீகாக்ஷருக்கு பேரன். இதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, வைஸ்வாமித்திர கோத்திரத்துல அவதரிச்சவர், இந்த கௌசிக கோத்திரக்காரர் வைஸ்வாமித்திர கோத்திரக்காரர்லாம் என்ன பண்ணுவான்னாக்க அவளால பண்ண முடியாதுன்றதே கிடையாது. ஒருத்தர் தீர்மானம் பண்ணிட்டாருன்னா போர்,
இத பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா போறோம், அவ காரியத்தை சாதிச்சுட்டே தீருவா. இது வைஷ்வாமித்ராருக்கும் கௌசிகாருக்கும் அது உண்டு. ஏன்னா விஸ்வாமித்திர சொல்ற ஸ்ரீமத் ராமாயணத்துல வரைச்சு சதானந்தர் சொல்ற ஸ்ரீராமனுக்கு அந்யமிந்திரம் கரிஷ்யாமி சொல்ற அந்யமிந்திரம் கரிஷ்யாமி, இன்னொரு இந்திரனையும் நான் படைப்பேன், இந்திரன் இல்லாத லோகத்தையும் நான் படைப்பேன் நான், லோகோவாசியா அனிந்திரகா அப்படின்னு அந்த மாதிரி இவருக்கு இது. இத வந்து சுவாமி தேசிகன் சங்கல்ப சுரூபத்தை சாதிக்கிறார். தேவி ச விஸ்வ ஜனநீய கோத்ரா, இது நான் வந்து இந்திரனையும் படைப்பேன், நூறு இந்திரனை படைப்பேன், இந்திரன் இல்லாத லோகத்தையும் படைப்பேன்னு சொன்ன விஸ்வாமித்திரர் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து ரெண்டு ஆவிர்வவிச்சது. ஒண்ணு வைஸ்வாமித்திர கோத்திரம், இன்னொன்னு என்னன்னாக்க காயத்ரி மகாமந்திரம். இந்த ரெண்டுமே விஸ்வாமித்திரர் கிட்ட, விஸ்வாமித்திரர் தான் காயத்ரி மகாமந்திரத்தை கண்டுபிடிச்சு நமக்கு உபதேசித்தவர். மந்திரம் அப்படியே இருந்தது, ஆனா மந்திர திரஷ்டா அதை கண்டுபிடிச்சு நமக்கு உபதேசிக்கிறவர். அதனால வைஸ்வாமித்திர கோத்திரமும் இந்த காயத்ரி மந்திரத்தினால மந்திரமும், அந்த காயத்ரி மந்திரத்தினால சொல்லப்படக்கூடிய பகவானும் ரெண்டு பேரும் விஸ்வாமித்திரர்கிட்ட இருந்து அவதரிச்சு ஆவிர்வவிச்சுவார். அதனால எனக்கு தமக்கே தமக்கேன்னா அந்த ஸ்ரீலிங்கமா போயிடுவது தமக்கையா போயிடுச்சு, பகவானே இவங்கெல்லாம் தமையன் மாதிரி. விஸ்வாமித்திர ஒரே தகப்பனார்ட்டே தான் நான் அவதரிச்சிருக்காவா அப்படின்னுட்டு தன்னை பத்தி அப்படி வச்சு ஒஸ்தியா சொல்லிக்கிறார். தேவீச விஸ்வஜனனி எது அனன்ய கோத்ரா அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி வசந்த விஸ்வாமித்திர அவருடைய வழித்தோன்றர்கள் இவா, ஆகையினால வைஸ்வாமித்திரஸ்ய புத்திரஹா அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்ல, இவா ரெண்டு பேரும் பேர்பட்ட ஞானிகள், ஆனா இவா ரெண்டு பேர்கிட்டையும் இவர் வாசிக்கல, இவா ரெண்டு பேர்கிட்டையும் வாசிக்கல. இவர் யார்கிட்ட வாசிச்சார்னாக்க அப்பிள்ளாருட வாசிச்சவர். அப்பிள்ளார் வந்து யாரு அப்படின்னா ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர் வாதி ஹம்சாம்புவாகர் அப்படின்ட்டு. இந்த ஆத்திரேய ராமானுஜாச்சாரியருடைய ஜென்ம நட்சத்திரம், அதாவது திரு நட்சத்திரம் எப்ப வருதுன்னாக்க சித்திர திருவாதிரை, சித்திர திருவாதிரை தான் அவர் அவதரிச்சார். எம்பெருமானாருடைய திரு நட்சத்திரத்தன்னைக்கே இவரும் அவதரிச்சார். நடாதவர்மாருடைய முக்கியமான சிஷ்யா அல்ல சுதப்பிரகாசியாச்சாரியர் சுதர்சன சுதரிகள் அவர் ஒருத்தர். அந்த மாதிரி அப்பிள்ளார ஒருத்தர் எத்தனையோ பேர் காலக்ஷேபம் பண்ணின அவர்கிட்ட, இவர் ரெண்டு பேரும் அதுல முக்கியமானவர். அந்த அப்பிள்ளார் தான் மருமான ஆயிஷன் போற, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். மருமான ஆயிஷன் போறது 5 வயசுக்குள்ள இருக்காரு, இவர் 5 வயசுக்குள்ளதான் இருக்கார். இப்போ குழந்தை தேசிகன், அவரை பார்த்த உடனே தேஜஸ் அப்படி இருக்கு. எப்பேற்பட்ட அவதாரம் அது. அவர் கருடாம்சர் அப்பிள்ளார், இவரோ கண்டாம்சர் கண்டாவதாரம் ஐஷன் போற ஜொலிக்கிறார் சுவாமி தேசிகன். குழந்தைய பார்த்த உடனே எல்லாரும் என்ன காலக்ஷேபத்தோ அது மறந்து போயிடுறா. ஆனால் சுவாமியோ ஏகசந்த கிராகி, கேட்டவுடனே அவன் மறந்து போச்சா அந்த சுவாமி எடுத்து கொடுக்குறார். அப்பதான் இவர் அனுகிரகிக்கிறார், குழந்தைய பரிபூர்ணமா அனுகிரகிக்கிறார். பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டித்த பகிர்மத பூயா திரைவித்ய மான்யத்துவம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு சாதிக்கிறார், அனுகிரகிக்கிறார். அத அந்த இதை வந்து அடிக்கடி தன்னை பத்தி சாதிக்கிறார் சுவாமி. அதிகரண சாராவளி, சப்தம்சா கலாபம், நியாய சித்தாந்தம், ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம், எல்லா இடத்துலயும் நடாதவர்மாவை ஸ்மரிக்காம இருக்கவே மாட்டார் சுவாமி. ஆச்சாரியரை ஸ்மரிக்கணும், எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கணும். தன்னுடைய பிராச்சாரியர் ஆச்சாரியருடைய ஆச்சாரியும் நினைக்கணுமா, அவரை நம்ம வந்தனம் பண்ணாதான் தன்னுடைய ஆச்சாரியருக்கு ரொம்ப பிடிக்குமா. சரி நம்பிக்கையோட கூட சேவிக்காம ஆள வந்த ஆளதான் வந்து வேதார் சங்கரத்தெல்லாம் சேவிக்கிற எம்பெருமானார். அதுக்கு சுகப்பிரகாசிய வியாக்கியானங்க, ஏன்னா ஆள வந்தார சேவிச்சாதான் பெரிய நம்புகளுக்கு ரொம்ப திறமை ஒப்பா இருக்குமா. அதனால அத மாதிரி மங்களா சாசனம் பண்ற எம்பெருமானார் நாங்க வியாக்கியானம் இருக்கு. ஆகையினால
இவன் வந்து தன்னுடைய ஆச்சாரியர் அப்பள்ளாரையும் அவர் சேவிக்கிறார், அவருடைய ஆச்சாரியரான நடராஜபெருமாளையும் சேவிக்கிறார். ஆகையினால நடராஜபெருமாள் தான் அத்தையரோட பெரிய ஆச்சாரியார், அவருடைய அனுகிரகம் இவருக்கு கிடைச்சது, அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணவர் இவர் நடராஜபெருமாள். நடராஜபெருமாள் திருவடி வாரத்துல அப்பள்ளார் காலக்ஷேபம் பண்ணவர், அந்த அப்பள்ளாருடைய திருவடி வாரத்துல இவர் காலக்ஷேபம் பண்ணினவர். இவர் எதை காலக்ஷேபம் பண்ணா, எது சரியான தத்துவம் எது தவறானது அப்படின்னு ரெண்டுத்தையும் கேட்டுட்டேராம். சுருத்வா ராமானுஜாரியாத் அப்படிங்கிறார். இவர் ரெண்டுத்தையும் கேட்டாலே எதுக்கு, இப்போ பிராமணிகமான விஷயத்துதான் சொல்லணும். இப்ப என்ன சொன்ன, இந்த இடத்துல பக்திரு வைலட்சண்யம் பிரமாண வைலட்சண்யம் சொன்னோம் இல்லையோ, அப்ப சப்தம்பிரதாய சித்தம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் புட்டரியாற்ற சூரி அனந்த சூரிகள் அந்த வம்சத்துல அவதரிச்சவர், இன்னொரு பக்கம் நடராஜபெருமாள் அப்பிள்ளார் அந்த ஆச்சாரிய வம்சத்துல இவர் அன்வயிச்சவர். அது பிராமணிகமா தான் இருக்கணும். அப்பிராமணிகமானது அசத்து, அதை எப்படி சொல்றது தெரிஞ்சுக்கலாம், அது தேவையில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு சமாதானமாக அது ஏன் அப்படின்னாக்க, எது உபாதேயம் எது அனுபாதேயம் ஹேயம் அது தெரிஞ்சுக்கணும் முடியோ, ரெண்டுமே நமக்கு முக்கியமாச்சு. அதனால இன்னொன்னு என்னன்னாக்க, சத்த சத்தாவே தெரிஞ்சுக்கணும், அசத்த அசத்தாவே தெரிஞ்சுக்கணும், நல்லத நல்லதாவே தெரியும். யதார்த்தமான விஷயத்தை பிராமணிகமான விஷயத்த பிராமணிகமா தெரிஞ்சுக்கணும், அப்பிராமணிகமான விஷயத்த அப்பிராமணிகமா தெரிஞ்சுக்கணும். சில பேர் மாத்தி தெரிஞ்சுட்டு விடுறாளே, பெருமாளே பரதேவத்தை, அந்த பரதேவத்தையை போய் அவர தேவத்தையா சொல்றார், கீழ் தேவத்தையா சொல்லி பெரும் பரதேவத்தை இல்லாத தேவதைகள் எல்லாம் பரதேவத்தையா சில பேர் விபரீதமா சொல்றார். அந்த மாதிரி கிரகிக்கிறாளே எவ்வளவு ஒரு பாபம், அந்த மாதிரி கிரகிக்க கூடாது. பெருமாள் திருக்கல்யாண குணங்களோட கூடினவன் அப்படின்னு ஸ்ருதிகள் சொல்றது, வேதங்கள் அப்படி சொல்லும் பொழுது அதை விட்டுட்டு நிர்குணன் நிர்விசேஷம் ஒண்ணுமே கிடையாது வெறும் ஞானமே ஆத்மா அந்த மாதிரிலாம் கற்பிக்கிறாளே, பிராமணிகமானதை விட்டுட்டு அப்பிராமணிகமானதை போய் எடுத்துட்டு இருக்காளே, இது விபரீதமான கல்பனை இல்லையா? அத மாதிரி சிரவணம் பண்ணக்கூடாதான். ஆச்சாரியர் சாதிக்கும் பொழுது எது பிராமணிகமோ அதை பிராமணிகமா கிரகிக்கணும், எது அப்பிராமணிகமோ அதை அப்பிராமணிகமாவே கிரகிச்சுக்கணும், கிரகிச்சுட்டு அப்பிராமணிகத்தை ஹேயமா இருக்குன்னு தள்ளிடணும் விட்டுடணும், எது பிராமணிகமோ அது உபாதேயமா இருக்குன்னு எப்பொழுதும் சீகரிச்சுக்கணும். அதனால இது ரெண்டும் நமக்கு முக்கியம், ரெண்டும் முக்கியம். ஆகவே ரெண்டுத்தையும் கேட்டுக்கணும். ஏன்னா அது பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷத்தை விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும். ஆகையினால அந்த விஷயமா இங்க சாதிக்கிற, அதனால நடராஜபெருமாள் அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர் நம்ம சுவாமி. ஆகையினால அவருக்கு ஸ்ரேயஸ் அதிகமா போச்சு. அந்த ஸ்ரேயஸ் அதிகமா போனதுனாலையும் அப்பிள்ளாருடைய திருவடி வாரத்துல எல்லா விஷயங்களையும் கிரகிச்சதுனாலையும் வசந்த புட்டரியாற்ற சூரிகள் அந்த மாதிரி அனந்த சூரிகள் இவாருடைய பேரனாவும் பிள்ளையாவும் அவதரிச்சதுனாலையும் விஸ்வாமித்திரருடைய சம்பந்தப்பட்ட வைஸ்வாமித்திர கோத்திரத்துல ஆவிர்வகிச்சதுனாலையும் சுவாமி தேசிகன் இந்த தத்துவமுத்தாகலாபம் என்கிற ஸ்ரீ சூக்திய அனுகிரகிக்கிற வியாதானி வெங்கடேஷ அப்படின்னு சாதிக்கிறார். வியாதானி வெங்கடேஷ வியாதானி, வெங்கடேஷ வெங்கடநாதன் தான் சுவாமிக்கு திருநாமம். ஏன்னா புரட்டாசி திரவணத்துல அவதரிச்சதுனால திருவேங்கடமுடையானே அவதரிச்ச அப்படின்னு சொன்னதுனால வெங்கடநாதன் திருநாமம். அந்த வெங்கடநாதனானவர் இத மாதிரி அனுகிரகிச்சார். வியாதானி இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும், பண்ணிட்டேன்றது எப்படி, இது ரெண்டாவது ஸ்லோகம், 500வது ஸ்லோகம் முடித்து அது சொன்னா பரவாயில்லை, அல்லது 499 498 அப்ப பழிச்சா பரவாயில்லை, 2வது ஸ்லோகத்திலேயே இப்படி சொன்னது தகுமா,
அப்படின்னு கேட்டாக்க அதற்கு வியாகரணம் வாசவா என்ன சொல்லுவான்னாக்க இது ஆசம்சாயாம் அப்படின்னு ஒரு பதில் இருக்கு அதுக்கு. அதாவது வியாதானிதுனாக்க இந்த அங்கரேசரானவர் இந்த கிரந்தத்தை பண்றதுக்கு ஆசைப்படுற இது பண்ற மனசுல சங்கல்பிக்கிற அப்படின்னு அர்த்தம். இது ஆசம்சாயம் அப்படின்னுட்டு ஒரு அர்த்தம் உண்டு. அது பொதுவான அர்த்தம், பொதுவான அர்த்தம். உத்தமர் சுவாமி என்ன சாதிக்கிறாருனாக்க இந்த கிரந்தங்களை வாசிக்கிறவா இருக்கோ அலுவலியோ வாசிச்ச உடனே அவெல்லாம் என்ன நினைக்கணுமா, இந்த மாதிரி இந்த வெங்கடேஸ்வரானவர் ஸ்ரீ வெங்கடநாதனான சுவாமி தேசிகர் இந்த கிரந்தத்தை முடிச்சேர் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணணுமா. ஆனால் இப்ப நம்ம சொல்ல முடியும் சுவாமி வந்து 100 சதாதிக கிரந்தங்களை அனுகிரகித்தவர் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த மாதிரி நம்ம அனுசந்தானம் பண்ணணும். அதுக்கோசரம் இத மாதிரி எழுதுற இந்த 2வது ஸ்லோகத்துல சொன்னத கிரந்தம் முடிஞ்ச உடனே கடைசியில எல்லாரும் இத மாதிரி அனுசந்திக்கணும், அதுக்கோசரம் இப்படி அனுகிரகிச்ச இது ஒரு இது. அதாவது என்ன பாவி அனுசந்தானம், பிற்காலத்துல அனுசந்தானம் நினைச்ச நம்மளாம் அதை சொல்ற சமயத்துல நினைச்சுக்கணுமா சுவாமி தேசிகன் இந்த சத்தமத்தா கலாபத்தை அனுகிரகித்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இது உத்தமர் சுவாமி சாதிக்கிற சமாதானம். சுமர் சுவாமியே இன்னொரு சமா இந்த 100 சமாதானத்தை சாதிக்கிற இந்த ஆசம்சாயத்தையும் சாதிச்சுட்டார் உத்தமர் சுவாமி, இதையும் சாதிக்கிற. இதுல ஒரு இன்னொரு என்ன சொல்றாருனாக்க ஆனந்ததாயினின்னு நரசிம்ம தேவர்னு ஒருத்தர், அவர் அனுகிரகித்தது இந்த ஆனந்ததாயினின் வியாக்கியானம் தத்தமத்தா கலாபத்துக்கும் சர்வார்த்த சித்திக்கும் சேர்ந்து வியாக்கியானம். அற்புதமான வியாக்கியானம் அது. அந்த வியாக்கியானத்துல சொல்ற இவர் சத்திய சங்கல்பர், இவர் சங்கல்பிச்சுட்டாலே போறோம், அது சங்கல்பிச்சுட்டாலே போறோம், எல்லாத்தையுமே இவர் பண்ணிடுவார். சங்கல்பிச்சுட்டா போறோம் இந்த கிரந்தத்தை பண்ணணும் அப்படின்னுட்டு இவர் சங்கல்பிச்சுட்டாரு அந்த கிரந்தம் முடிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா பெருமானை பத்தி சொல்ல சொல்றது கிம்பாகரி சக்கரபணே ஐயரக்ஷணியே தர்மாதி பாக்கிய சககாரி கவேஷனேன நன்வஸ்தி விஸ்வ பரிபாலன ஜாகரூக சங்கல்ப ஏவ பவதோ நிப்புண சகாய. தேவ பெருமாளை பத்தி சுவாமி சாதிக்கிறார். எல்லா பெருமாளையும் அடியல் பிடிக்கும், எல்லா கிரந்தங்களையும் பிடிக்கும். இந்த தேவ பெருமாள் விஷயமும் அற்புதமா சுவாமி சாதிச்சுட்டு போயிட்டார். அதனால இந்த ஸ்லோகத்தை விஞ்ஞாபிக்கிறேன், என்ன ரட்சிக்கணும் அதுக்கு நான் தர்மம் பண்றேன்னா அர்த்தம் பண்றேன்னா இத்தம் பண்றேன்னா எதுக்கு நீ இதெல்லாம் பாக்குற, இதெல்லாம் வேண்டாமே. ஆனா நீ என்ன தர்மம் சங்கல்பிச்சிருக்க, இந்த பிரபஞ்சத்தெல்லாம் ரட்சிக்க போறேன்னு சங்கல்பிச்சிருக்க. நன்வஸ்து விஸ்வ பரிபாலன ஜாகரூக்க, நீ இந்த வந்து விஸ்வத்தை பிரபஞ்சத்தை பரிபாலிக்கணும் ரட்சிக்கணும் அப்படின்னு ஜாகரூகனா விழிப்போட இருக்க நீ. அப்படிப்பட்டவனுக்கு சங்கல்பையே போதோ நிபுணத்தகாய, உன்னுடைய சங்கல்பமே போர்மே, உன் சங்கல்பத்தை விட்டுட்டு எதுக்கு வேற எல்லாத்தையும் தேடிட்டு இருக்க. பிள்ளை பெருமாள் இங்க போய் அருளாள பெருமாள் சொல்ற, பிள்ளை பெருமாள் இங்கான்னு சொல்ற, ரங்கநாதனை போய் பிரார்த்திச்சேரான் எனக்கு மோட்சம் கொடுன்னு. பெருமாள் ரங்கநாதன் என்ன பண்ண, பிரபத்தி பண்ணியோ பக்தியோ அனுப்பிச்சியோ அத்தை பண்ணையோ இத்த பண்ணையோ கேட்டுட்டே இருந்தேனா, நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற பெருமாள் கோபம் வந்துருச்சு. ஒண்ணுமே பண்ணாம எங்கிட்ட வந்து எப்படி நீ கேட்ப, நீ மோட்சம் வேணுமான்ட்டு வேணும்னு கேட்கலையே, எப்படி நான் தர முடியும்னு பெருமாள் கோவச்சுட்டேரும். அதுக்கு இவர் கோபம் வந்துருச்சு. ததிமாண்டன் உட்கார்ந்து சரணாகி பண்ணானா, கோபிகாசிரியர்கள் எல்லாம் உன்ட்ட வந்து பறிச்சு விடிச்சுட்டு பக்தி யோகம் பண்ணாளா, அவா பண்ணாளா, இவா பண்ணாளா, அவளுக்கெல்லாம் கொடுக்க தெரிஞ்சது, உன்னை வந்து நான் கைப்புக்கு நான் கேட்கிறேன், நான் எனக்கு தர மாட்டியா நீ அப்படின்னு இவர் திருப்பி சத்தம் போட்டேன். அன்னைக்கு படுத்தவர் தான் இன்னிவரையும் பெருமாள் எழுந்திருக்கவே இல்லையா அப்புறம் பெரிய பெருமாள். அந்த மாதிரி நீ என்னத்துக்கு எதிர்பார்க்கற, நீதான் சத்து சங்கல்பனாச்சு, உன்னை பிரார்த்திச்சுட்டாலும் நீ அனுசரிச்சு தெரிஞ்சியோ, உனக்கு சங்கல்பம் தான் முக்கியம், நீ சத்து சங்கல்பனான அப்படின்னாலே நீ சங்கல்பிச்சுட்டாலே எல்லாம் முடிஞ்சிடுமே. இவனும் வெங்கடேசனுடைய அவதாரம் தானே, ஆகையினால இவர் சத்து சங்கல்பர், இவர் சங்கல்பிச்சுட்டாக்க
எல்லாம் புகையுறது. இதுவும் இவர் பெருமாளுடைய சாட்சாத் அவதாரம் அப்படின்றதுக்கு ஒரு கேத்து இருக்கு. அதனால இந்த வியாதானி வெங்கடேஷா அப்படின்னு சொன்னதுனால இதுல எந்த தோஷமும் இல்லை. வெறும் ஆசன் சாயம் சொல்ற வரைக்கும் சுவாரஸ்யம் இல்லை. அனுசந்தானம் நடத்துல அதுவும் நல்லாதான் இருக்கு, தவறு இல்லை, எல்லாம் சரியானதுதான். ஏன்னா சாஸ்திரக்காரால் அங்கீகரிச்ச பிரச்சனை அது. ஆனா சம்பிரதாயத்துல சுவாமி தேசிகனுடைய இருப்பிடம் ஸ்தானம்ன்றது ரொம்ப வசந்தது. அந்த வசந்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால அவர் சாதிக்கிறது என்னைக்கும் பெருமாள் எப்படியோ அப்படிதான் அது. ஆகையினால இந்த தத்துவம் சாகலாபமானது வசந்த வைஷ்ணாமித்திர கோத்திரத்துல அவதரிச்ச கொன்றியாற்ற சூரியனுடைய பேரனும் அனந்த சூரியனுடைய குமாரருமான சுவாமி தேசிகன். அதே மாதிரி நடாதூரம்மாருடைய சிஷ்யர், அவருடைய சிஷ்யர் அப்பிள்ளார், அந்த அப்பிள்ளாருடைய சிஷ்யர் சுவாமி தேசிகன். நடாதூரம்மாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை சம்பாதிச்சின்றவர். அதனால சத்சம்பிரதாய சித்தமான இந்த ஸ்ரீ சூக்தி கிரந்தம், அதனால இது சர்வாத்தனா உபாதேயமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அனுபவிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம். நானா சித்தாந்த நீதி சிரமமலதியா அனந்த சுரேஸ்தனூஜ வைஷ்வாமித்ரஸ்ய போத்ரோ விததமகவிதே புண்டரீகாக்ஷசூரே ஸ்ருத்வா ராமானுஜார்யா சதசதபி ததஹம் சத்வம் சகலாபம் யாதானி வெங்கடேஷ பரத குருகிருபா சம்பிதோத்தம பூமா. நானா சித்தாந்த நீதி, பல சித்தாந்தங்கள், பல தத்துவங்கள், அந்த அதனால சித்தமான நீதிகள், நியாயங்கள், அந்த நியாயங்கள் எல்லாம் சிரம விமானதியாக ரொம்ப சிரமப்பட்டு தோஷமற்ற ஞானத்தை உடையவர், ரொம்ப சிரமப்பட்டு எல்லாத்தையும் பகுத்து ஆராய்ந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுள்ளவர், விசேஷம் பண்ணினவர். அப்படிப்பட்ட மகா மேதாவியான அனந்த சூரே தனூஜ, அனந்த சூரி எழுந்திருந்தாரே அவருடைய தனு, தனுன்னு உடம்பு திருமே, அந்த திருமேனியிலிருந்து நான் பிறந்தவன். வைஸ்வாமித்ரஸ்ய புத்திரஹ, இந்த வைஸ்வாமித்ரன்றது எல்லா இடத்துலயும் அன்வயிக்கணும். அத மாதிரி நானா சித்தாந்தனை சம அவளதியாகன்றது புடலியாற்று சூரிக்கும் அன்வயிக்கும், அனந்த சூரிக்கும் அன்வயிக்கணும், வைஸ்வாமித்ரஸ்யன்றதும் அன்வயிக்கணும். அத மாதிரி விததம கவிதேகன்றதை இந்த ரெண்டு பேருக்குமே இதெல்லாம் அன்வயிக்கும் அப்படின்னு ஆச்சாரியார் வியாக்கியானம் பண்றார். அதனால வைஸ்வாமித்ரரான அனந்த சூரிகள் அவர் பல சித்தாந்தங்கள்ல கற்றறிந்தவர், அவருடைய திருக்குமாரர் இவர், அவர் பல யாகங்களை அனுப்பிச்சவர், அதனால அவருடைய திருக்குமாரர். குண்டலியாற்ற சூரியன்றவர் விசத மகவிதி, விதி அப்படின்னாக்க பண்ணினது பல வேத வாக்கியங்கள் பல யாகங்களை உபதேசிக்கிறது, அந்த யாகங்களெல்லாம் நிறைய அனுஷ்டிச்சவர் இவர். அவரும் அனுஷ்டிச்சார், இவன் அனுஷ்டிச்சார். குண்டலியாற்ற சூரி அனுப்ப சூரிகள் ரெண்டு பேரும் அனுஷ்டிச்சார். அவருடைய பேரர் இவர் பௌத்திரக. அதனால இது தாத்தாவுக்கு பேரனை கண்டா ரொம்ப பிடிக்கும், பேரனுக்கு தாத்தாவை கண்டா ரொம்ப பிடிக்கும். அதனால இதுவாறு ஒரு விசேஷம் இருக்கு. ஆகையினால் அது எப்பேற்பட்ட பேரர், எப்பேற்பட்ட தாத்தா, எப்பேற்பட்ட திருத்தகப்பனா, எவ்வளவு அழகா இருக்குது கேட்கறதுக்கு. சுரபரன் சுவாமியுடைய வம்சத்துல ஏழு தலைமுறையில அப்பா பிள்ளை பேரன் கொண்டு பேரன் எள்ளு பேரன் இப்படி இருக்காரு. அவன் எல்லாரும் பண்டிதான் இல்லையா, எல்லாரும் மகா பண்டிதா, எல்லாரும் அந்த வம்சமே மகா பண்டித வம்சத்துல வந்துடும். இந்த வம்சமே எப்படின்னா 700 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி தேசிகனுடைய வம்சம் எப்படி ஒஸ்தியா இருந்திருக்கு. தேசிகனை நம்ம கொண்டாடுறோம்னா அத்தனை கிரந்தங்கள் அனுகிரகிச்ச, அத்தனை வாத பிரதிவாதங்கள் பண்ண, அதனால பிரசித்தமா போயிடுச்சு. அவ தாத்தானா நெத்து பட்டு வரன்னா சுவாமிய சாதிக்கிற நொஞ்சோ, அப்படிப்பட்ட வம்சத்துல அவதரிச்சவர் அப்படின்னு அர்த்தம். அதனால வம்ச பரம்பரையை பார்த்தா எப்பேற்பட்ட ஏற்றம். அதுக்கப்புறம் ராமானுஜாத்யாத்து சத்து அசதபி ஸ்ருத்வா, ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர் வாதி அம்சாம்புவாக சுவாமி இதுல சொல்லும் பொழுது அடியான சார சாரா அப்படின்னு அசிரௌஷம்
சேஷகல்பா அகமபியதிதம் வாதி அந்தாம்புவாகாத் அப்படிங்கிற, அதாவது ஆதிசேஷகல்பமா எழுத்துல இருக்கிறவனா இந்த ஆசிரியர் ராமானுஜாச்சாரியர், வாதி அந்தாம்புவாகர். அப்ப இல்லார், அப்படிப்பட்ட மகானுடைய திருவடி வாதத்துல நான் எல்லாம் கேட்டேன். ஏன்னா எம்பெருமானாரும் சொல்றோம் ஆதிசேஷ அவதாரம்னு, அதே மாதிரி இவரும் ஆதிசேஷ அவதாரம் அப்படின்னு சாதிக்கிற இதுல இந்த அரியனுசாராவடியில நியாய குளிஷம்னு ஒரு அற்புதமான கிரந்தத்தை அனுகிரகித்தவ இந்த அப்பிள்ளார். அவருடைய சாட்சா சிஷ்யர் மாதுரர் ராமானுஜாச்சாரியார் தாத்ரேயார் மாதுரார் சகலாக்களாக அவாப விம்சத்தியப்தேயா தஸ்மை பிராஜ்யாய மங்களம்னு மங்களத்துல வந்து குமார வரதேசியன் சாதிக்கிறார், தேசியனுடைய திருக்குமாரர். அதனால அப்படிப்பட்ட ராமானுஜாரியருடைய திருவடி வாரத்துல சத்து என்ன அசத்து என்ன, பிராமாணிக்க விஷயங்கள் அப்பிராமாணிக்க விஷயங்கள் இது ரெண்டுத்தையுமே ஸ்ருத்வா எல்லாத்தையும் உபதேசம் வாங்கிட்டேன், அதனால தானா நான் படிச்சுள்ள எல்லாம் உபதேசம் வாங்கிட்டுதான் நான் பிரவர்த்திக்கிறேன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் சாத்தகா அந்த காரணத்தினாலதான், அந்த எந்த காரணம், அவருக்கு நான் உபதேசம் வாங்கிட்டிருந்ததுனாலதான். அது மாத்திரம் இல்ல, நான் எப்படிப்பட்டவன் தெரியும், அந்த வெங்கடேசன்ற நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, வரத குரு கிருபாலம்பித உத்தாம பூமா, வரத குரு வாஸ்ய வரத குரு வாஸ்ய வரதாச்சாரியர் நடாது உருமாள். அப்படி அதான் எங்களாழ்வானுடைய பிரதான சிஷ்யர் இவர், அவருடைய திருவடி வாரத்துல எல்லாத்தையும் வாசிச்சவர் நடாது உருமாள். பெருமாளுக்கு அவர் என்ன பண்ணாருனாக்கா எல்லாருக்கும் தெரியும், க்ஷீரத்தை சுகோஷ்ணமா கொடுத்த, சுகோஷ்ணமா பத்திக்கு பத்திக்க புகழ் கொடுக்கூடாது, நம்ம பெருமாள் தேவபெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்ட மென்மையானது, அதி கோமளமான திருமேனி, அந்த திருமேனியில போய் பாலை பத்திக்கு பத்தி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகோஷ்ணமா சமர்ப்பிச்சார். அதனால மாத அப்படின்னு கூப்பிட்டாராம், அம்மா அப்படின்னு கூப்பிட்டார். அதனால நடாது அம்மாளே பிரசித்தமா போயிடுச்சு. ஒரு தனி ஒரு ஸ்லோகம் சொல்ற அந்த சுவாமிக்கு நடாது அம்மாளுக்கு அதாவது சர்வலோகத்துக்கும் பிதாவாக இருக்கிறவன் பகவான், அவன் புத்திரனாமட்டா இவருக்கு, புத்திரனே சிதஜித் சித்ரா, சேதனம் அச்சேதனம் எல்லாத்துக்கும் பிதா ஜனகன் ரக்ஷகன் பகவான், அவன் இவருக்கு புத்திரனா மாறிட்டான். அந்த மாதிரி பௌத்திரனையே பரமேஷ்டினான், பெருமாளுக்கு பிள்ளை சதுர்முக பிரம்மா, அந்த சதுர்முக பிரம்மாவுக்கு பிதாமகன் பேரு, அந்த பிதாமகனும் இவருக்கு பௌத்திரனா மாறிட்டான். பெருமாள் பிள்ளை என்னாக்க பெருமாளுடைய பிள்ளை இவருக்கு பௌத்திரம் தானே பேரன் தானே, அதனால பௌத்திரனா மாறிட்டான். அது மட்டுமா சர்வஜெகன் மாதா பிறகு அவோ மாட்டு பொண்ணா மாறிவிட்டார், சுனுஷாவதே ஜெகன் மாத்ரா, ஜெகத்துக்கெல்லாம் மாதாவா இருக்கக்கூடிய பிராட்டி சுனுஷாவா மாறிட்டார். சுனுஷான்னா மாட்டு பொண்ணு, மாட்டு பொண்ணா மாறிவிட்டார், சுனுஷாவதே ஜெகன் மாத்ரா. அப்படிப்பட்ட வாசியாய குறவையினமாக எப்பேற்பட்ட திறமையின சம்பந்தம், நமக்கெல்லாம் லௌகிகமான சம்பந்தம் தான் இருக்கு, இங்கேயோ பெருமாள் பிராட்டி சதுர்முக பிரம்மா இப்படி இவருக்கு சம்பந்தம் வந்ததுன்னு எப்பேற்பட்ட வந்த ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியனால பரம கிருபையோடு அனுகிரகிக்கப்பட்டவர் நம் சுவாமி தேசிகன். அதனால வரத குருகுபால் அந்தித உத்தாம பூமா, ரொம்ப ஏற்றா திப்புமான பௌத்தம் ரொம்ப ஏற்றா வந்துருத்தவருக்கு, அதனால அவ்வளவு வசந்த ஏற்றத்தை உடைய வெங்கடேசா வெங்கடநாதனான சுவாமி தேசிகன் தத்துவம் கலாபம் வியாசா நீது சத்தமுத்தா கலாபத்தை அனுகிரகித்தார். ஆக இந்த ஸ்லோகத்தினால தன்னுடைய ஜன்மா சிறப்பு, அந்த வம்சத்தினுடைய வைசஷ்டியம், தன்னுடைய ஆச்சாரிய பரம்பரையினுடைய வைசஷ்டியம், நான் எதை எதன்னா நான் கேட்ட உபதேசம் வாங்கிட்டேன்றதுனால அந்த விஷயத்தினுடைய வைசஷ்டியம், அத இந்த கிரந்தத்துல நான் எழுதியிருக்கேன்றதுனால இந்த கிரந்தமானது எவ்வளவு சுதேகமானது அப்படின்றது. அது மட்டும் இல்ல யாதானீத்துன்னு போட்டதுனால
எழுதினது யாரு, இப்படிப்பட்ட நான், சங்கல்பித்தனா சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய நான், விஸ்வாமித்திரன் மாதிரி நாங்க இருக்கோம். அதனால இந்த கிரந்தம் சர்வாத்மனா உபாதேயம், அதனால இதை எல்லாரும் படிச்சு அற்புதமா ஞானத்தை சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறாரு. இன்னும் சொல்ல போறாரு இந்த ஸ்லோகத்தினால, இத இப்ப இத பார்க்கணும். நானா சித்தாந்த நீதி சிரம மனதியோ அனந்த சுரேஷனூஜ வைஸ்வாமித்ரஸ்ய புத்ரோ விததம் அகவிதே புண்டரீகாட்சதூரே ஸ்ருத்வா ராமானுஜார்யா தத பதவி ததஹ சத்தம் சகலாபம் யாதானி வெங்கடேஷோ வரத குரு கிருபாலம்பிதோ தாம பூமா கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.